வெல்கம் டு ஆகா சமையல். இப்போ எக் மஷ்ரூம் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சு முட்டை வேவிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ காளானை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா ரெண்டு, இப்போ கட் பண்ணி வச்ச காளானை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கலாம். இப்போ ஒரு முட்டையை உடச்சி எடுத்துக்கிறோம். பால் கொஞ்சம் இதுலேயே சேர்த்துக்கிறோம். 50 மில்லி பால். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு. மல்லித்தூள் 1 ஸ்பூன். சால்ட் கொஞ்சமாக. இதெல்லாம் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ வதக்கின காளாங்கூட, கேப்சிகம் 1, இந்த மாதிரி லேஸ் லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஒரு தக்காளியை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதையும் இதுலேயே சேர்த்துக்கிறோம்.
வேவிச்சு வச்ச எக்கை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இப்போ நம்ம கலக்க வச்ச பால் எக்கெல்லாம் இப்படி ஊற்றிக்கிறோம். எக்கும் சேர்த்துக்கிறோம். சீஸ் போட்டுக்கிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி கேப்சியம் அதையும் இது மேலேயே சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள் மல்லி இலையும் சேர்த்துக்கிறோம். பிளாக் பேப்பரு சேர்த்துக்கிறோம். பத்து நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் கழித்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. எக் மஷ்ரூம் ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.